ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலில் போயிட்டுருக்கு எக்ஸல் ஃபார் பிகினர்ஸின் தமிழ் சீரீஸில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீரிங் டாட் மேத் ஃபங்க்ஷன். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சேர்ந்த புதுசில் அவங்களோட ஒர்க்கை 100% ஆடிட் பார்ப்பாங்க. நாளாக நாளாக அவங்களோட ஆடிட் பர்சன்டேஜ் கம்மியாயிட்டு, ஓகே இவ்வளோ பார்த்தா போதும், ஓகே இவர் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுக்கு அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஹாஃப் வீக்குக்கு 100%, ஒரு வாரத்துக்கு வரைக்கும் 80% அப்படின்னு கொடுத்துட்டு, 3 வாரம் முடிஞ்சிருச்சுன்னா அவருக்கு 5%, அதுக்கப்புறம் 3 வாரத்துக்கு மேலே எப்போ பண்ணாலுமே அவங்களுக்கு 5% ஆடிட் கவரேஜ் கொடுக்குறாங்கன்றது தான் இந்த டேபிள். சரி, இது நமக்கு வாரமாகவும் அதோட ஆடிட் பர்சன்டேஜும் இருக்கு. இப்போ இங்க நாள் கணக்குல இருக்கு. இந்த நாள் கணக்குக்கு நீங்க ஆடிட் பர்சன்டேஜ் எப்படி எடுத்துட்டு வருவீங்க? அப்போ இந்த வீக் அப்படின்றது நீங்க எப்படி எடுத்துட்டு வருவீங்க? இதை நம்ம வந்து லுக்அப் வச்சு பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா, நமக்கு இங்க வாரமாகவும் இங்க டேவும் இருக்கு. சரி, நான் இதை வாரத்துக்கு வந்து நான் இதை டிவைட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிவைட் பண்ணி 7 போட்டு நான் வாரத்தை எடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, சரி எடுத்துட்டு வந்துட்டோம், இது 13வது வாரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு வரோம்னு வச்சுப்போம். ஆனா எனக்கு இங்க நான் லுக்அப் போட முடியுது, ஏன்னா எனக்கு 0.51, 1.52, 2.53 அப்படின் தான் இருக்கு. அப்போ இதை நான் எப்படி மாத்தி எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்றதுதான். எப்படி எடுத்துட்டு வரலாம்னா, அதுக்கு தான் நமக்கு சீலிங் டாட் மேத் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம இங்க ஒரு டேட்டா எடுத்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நீங்க கொடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, சீலிங் டாட் மேத் கொடுத்துட்டு நம்மளோட டேட்டா இதுதான். ஸோ நம்பர் கொடுத்துட்டு நம்ம இங்க என்ன கொடுக்கணும்னா, எந்த மல்டிபிள்ஸ்ல வேணும். இப்போ உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா 0.51, 1.5 போகுது. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 0.5 அப்படின்னு சொல்றது தான். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க நமக்கு 0.5 இப்படி வந்துடுச்சு, கரெக்டுங்களா? அப்போ நமக்கு இன் 13 நாள் அப்படின்றது நமக்கு 2வது வாரம், 22 நாள் அப்படின்றது 3வது வாரம் அப்படின்றது எடுத்துட்டு வந்துருச்சு. இதுல இருந்து நம்ம இந்த ஆடிட் பர்சன்டேஜ் கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி, கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, எக்ஸ் லுக்அப் போட்டுட்டு நீங்க எடுத்துட்டு வர போறது இதுதான். ஸோ இங்க இருக்கிறத நம்ம இங்க என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், கொண்டு வந்துடலாம். சரி, இதை பண்ணிட்டோம். ஆனா இங்க பாருங்க நமக்கு நாட் அப்ளிகபிள் வருது. ஏன்னா நமக்கு 3.5 எல்லாம் இங்க இல்ல. அப்போ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, என்ன பண்ணலாம், இங்க நம்ம இஃப் யூஸ் பண்ணிட்டு நம்ம இங்க கொடுக்க போறது, இந்த நம்பர் 3-ஐ விட கம்மியாவோ ஈக்குவலாவோ இருந்தா இதை எடுத்துட்டு வா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இப்போ நமக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே 5% வந்து, இதையே நீங்கள் மேலே ட்ராக் பண்ணி விடுங்க, எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ இதுதான் சீலிங் டாட் மேத்தோட ஃபங்க்ஷன். ஆனால் இதில் நம்ம 2வது பேராமீட்டர் தான் பார்த்தோம். இங்கே 3வதா ஒரு மோடு அப்படின்னு ஒன்று இருக்கு. மோடு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, இங்க நீங்க ஒரு நம்பர் நெகட்டிவா இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 1, 1.2, 1.5 எடுத்துட்டு இதையே நம்ம நெகட்டிவாகவும் எடுத்துப்போம், சரிங்களா? ஸோ -1, -1.2, -1.5 அப்படின்னு இருக்குன்னு வச்சு போயிட்டு நம்மோட சீலிங் டாட் மேத் கொடுத்துட்டு இந்த நம்பர் நம்ம என்ன, இப்போ நீங்கள் அந்த சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பக்கத்தில் இருக்கிற இன்டீஜர் எடுத்துகிட்டு போயிடும், சரிங்களா? ஸோ நம்ம இப்போ சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்க வேண்டாம். மோட் என்ன கொடுக்கலாம், 0 கொடுத்து பார்க்கலாம், சரிங்களா? 0 கொடுத்தாச்சு, என்ட்ரு பண்ணியாச்சு. இங்கே பாருங்க இது மாதிரி வந்திருக்கு. இதையே நம்ம இங்க கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே -1 வந்திருக்கு. அதுவே நம்ம 1 கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்க அது -2, -2 போயிடுச்சு. இதுவே நமக்கு 3.5 இருந்ததுன்னா
மைனஸ் 4 போயிடும். இங்கே 3.5 கொடுத்து பாருங்கள், நமக்கு 4 போயிருக்கு. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது நம்மோட இந்த சீலிங் டாட் மேத்தோட மோட் அப்படின்றது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், மோட் வேல்யூ நம்ம எப்போ ஜீரோவாக கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த நெகட்டிவ் நம்பர்ஸை ஜீரோவுக்கு கிட்ட டுவோர்ட் ஜீரோவாக எடுத்துகிட்டு போகும். அது ஜீரோ கொடுக்காம வேறு எதுனா நம்ம வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஜீரோவோட எதிர்பக்கமாக எடுத்துகிட்டு போயிடும். அதுதான் இங்கே உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம 1 கொடுத்ததால் இது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஜீரோ பக்கம் எடுத்துகிட்டு போகாமல் -3.5 -4 அப்படி எடுத்துகிட்டு போகுது. அதுவே நம்ம இந்த இடத்துல இங்கே பாருங்கள் ஜீரோ போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது ஜீரோ பக்கமாக எடுத்துகிட்டு போகும். -3 -2 -1 ஜீரோ அப்படி குறைச்சி எடுத்துகிட்டு போயிடும். அதுவே நம்ம 1 போட்டதால் என்ன ஆச்சு உங்களுக்கு, இங்கே பாருங்கள் ஜீரோவை விட்டு ஆப்போசிட் பக்கமாக -4 -5 மைனஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிடும். ஸோ இதுதான் மோட். மோட் நமக்கு எப்பயுமே நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு தான் ஒர்க் ஆகும், பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு இதில் எந்த வித இம்பேக்டும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ள ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஆளும் பகிர்வோம் சில வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.